வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நம்மளுக்கு வந்த க்வெஸ்சன்ல ஒரு முக்கியமான பயங்கரமான க்வெஸ்சன் என்னன்னா, என்னுடைய ராசி திருப்பதிக்கு போயிட்டு வந்தாக்க கடனாளி ஆவாங்களா? ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும், திருப்பதி போறதுக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. யாருங்க சொன்னது உங்களுக்கு? ஏங்க, அந்த மலையே சக்தி வாய்ந்ததுங்க. மூலிகைகள் நிறைந்த இடம் திருப்பதியில சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு 11 மணி நேரம் நாம திருப்பதி மலையில இருக்கணும். ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு சிலர் சரிங்களா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிட்டு டெய்லி ட்ரிப் மாதிரி காலையில வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, கியூல நிப்பாங்க, 3 மணி நேரத்துல சாமியை பாத்துருவாங்க, பெருமாளுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு மலைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுல பலன் இருக்கா அப்படின்னாக்கா, கட்டாயமா இல்லங்க, பலன் கம்மி தான். சரி, யார் யாரெல்லாம் கடனாளி ஆவாங்க? கடன் வாங்கி திருப்பதிக்கு செல்பவர்கள் கடனாளி ஆவார்கள், அவ்வளவுதாங்க கான்செப்ட். ஏன்னா கடன் கடனை ஈர்க்கும், பணம் பணத்தை தான் ஈர்க்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட யாராவது கோயிலுக்கு போனா கூட செலவை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு சிலரால முடியாத பட்சமா இருந்தா தன்னால முடிஞ்சதை இந்தப்பா இதை என்னுடைய ஷேர்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மலையில அந்த திருக்கோயில் திருப்பதியில நாம எதை பத்தி நினைக்கிறோமோ மனதார வேண்டுறோமோ அதுதாங்க பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும், வளரும், பெருகும். திருப்பதியில போயிட்டு நம்ம கடனை வாங்கிட்டு கடனை பற்றியே நினைச்சுக்கிட்டு கடவுளை வேண்டிங்க அப்படின்னாக்கா கடனாளியா தான் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் எதை நினைத்தாலும் கிடைக்கும் சக்திய நீங்கள் அங்கு செல்லும் போது கிடைக்குங்க. நீங்க கோட்டீஸ்வரன் ஆகணுமா, மனசுக்கு நிம்மதி கிடைக்கணுமா, உடல் நலமா இருக்கணுமா, எல்லாத்தையுமே 16 செல்வங்களையும் கொடுக்க வல்லவர் அந்த திருப்பதி ஏழுமலையான். சரி, இது எப்படி சாத்தியம்? திருப்பதி ஏழுமலையான் என்ன நேர்ல வந்து பெட்டி பெட்டியா உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரான்னு கேட்டா எப்படிங்க கொடுப்பாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அறிவியல் பூர்வமான அந்த சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் உங்களுடைய உடலை சரி செய்வார், உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சரியான வேகத்தில் ஓட வைப்பார். அந்த ரத்தத்துடன் நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் இருக்கும் அந்த ஆக்சிஜன் மூலமாக மூலிகைகளை உங்களுடைய இதயத்தில் சேர்ப்பார். பெருமானின் அருளால் இதயம் சரியான வேகத்தில் இயங்கி மூளைக்கும் பிற உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பீச்சி அடிக்குங்க. இதன் மூலம் நீண்ட நாட்களாக சரியாக இயங்காத நரம்புகள், ரத்த நாளங்கள் தட்டிவிட்ட குதிரை மாதிரி சும்மா ஜம்முன்னு சரியா இயங்கி மூளையின் ஆற்றலை அதிகரிக்குங்க. நான் ஏற்கனவே மூளைக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கும் அது கொடுக்கும் சிக்னலுக்கும் பிரம்மாவுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மூளை பக்காவா வேலை செய்யும் பட்சத்துல மூளையில் இருந்து வரும் அந்த மேக்னெட்டிக் ரோல்ஸ், அந்த ரேஸ், அந்த காந்தக அலை, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஆக்கிரமிக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்ததை அடைய அவர்களுக்கே தெரியாமல், உங்களுக்கு கூட தெரியாமல் இயங்குவார்கள். அது மனிதனா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஏன் உங்களுடைய அந்த கார், பைக், உங்க கம்ப்யூட்டர், உங்க கடையில் இருக்கிற அந்த எடை போடுற மிஷின், இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு பொருளாகவும் இருக்கலாம், எந்த ஒரு ஜீவராசியாகவும் இருக்கலாம், எந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். உங்களுடைய வெற்றிக்காக பாசிட்டிவா இயங்குங்க. நீங்களே எதிர்பார்க்காத ரிசல்ட்டை உங்களுடைய உயர் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் என உங்களுடைய வளர்ச்சியை யார் நிர்ணயிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களை பத்தின பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து கொடுக்கும். அப்புறம் என்ன, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் உங்கள் கடையில வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலை மோதுங்க. இப்படி தாங்க கடவுள் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார். இது அறிவியல் முறைப்படி ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை பத்தி நீங்க கூகுள்ல எங்க வேணாலும் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க நடக்கும் உங்களுக்கு. அதனாலதாங்க வெற்றி அடைந்தவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் பார்க்கும் பொழுது பல மடங்காக பெருகுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கடன் கடனை ஈர்க்கும், பணம் பணத்தை ஈர்க்கும். கடவுள் எப்பயுமே யாரையுமே கடனாளியாக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு சாதிச்சு காட்டுங்க. வாழ்க வளமுடன், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.